நியூஸ் கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்படி பண்ணுறீங்களேம்மா அப்படிங்கிறது எப்படி பாப்புலர், ஒரு அட்வர்ஸ் பாப்புலாரிட்டி அது. சிலையை எடுத்துக்கிட்டு தேர் வந்தால் எப்படி கும்பிடுறோமோ அதே மாதிரி தான், எங்கள் அம்மா போகிற காரும் எங்களுக்கு தேர் தான், எங்கள் அம்மா போகிற ஹெலிகாப்டர் எங்களுக்கு அப்படித்தான். மிகப்பெரிய ஊழலெல்லாம் செஞ்சுட்டு 2G ஸ்பெக்ட்ரம் ஹிமாலய ஊழல்னு சொல்கிறோம். அம்மானால் முடியலன்னா வேற யாருனாலையும் முடிய போகிறதில்ல. எப்படி நீங்கள் அம்மானு பேர் வைக்கிறது, நீங்கள் எப்படி தப்பாக பேசுகிறீங்கன்னு எனக்கு புரியலைங்க. எல்லாரும் ஓட்டு போடணும்னு மக்கள் நினச்சா ரெட்டலையை தவிர எங்கள் அம்மா முகத்தை தவிர வேறு எது மக்களுக்கு ஞாபகம் வரும்? உங்களுடைய பலம் பலவீனம்? என்னுடைய பலம் பலவீனம் ரெண்டுமே மனசில் பட்டதை உள்ளதை உள்ளபடி தெள்ள தெளிவாக சொல்லிடுறது தான். அதனாலேயே நிறைய பேருக்கு பிடிக்கும், சில சமயம் அது சங்கடங்களையும் கொடுக்கலாம். நீங்கள் அரசியலில் வர்றதுக்கு யார் இன்ஸ்பிரேஷனாக இருந்தா? ஒரு பெண்ணா, அதிலும் தமிழ்நாட்டு பெண்ணா, வேற யாரை நான் வந்து ரோல் மாடலாக எடுக்க முடியும்? எங்கள் அம்மாவை தவிர. எத்தனை ஒரு எதிர்ப்பு, எவ்வளவு கஷ்டங்கள், சோதனைகள், இன்ன வரைக்கும் அவங்க படுற பாடு, அதையும் மீறி அவங்க ஒவ்வொன்றையும் சாதிச்சுட்டு இருக்கிறது நிச்சயமா அம்மா தான். ஏடிஎம்கே இதுக்கு முன்னாடி மதுவிலக்க பத்தி பேசல, ஆனா இப்போ தேர்தல் சமயத்துல படிப்படியா மதுவிலக்க நாங்க கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்றாங்களே, அதை பத்தி உங்க கருத்து என்ன? கந்து வட்டியை ஒழிச்சது அம்மா, லாட்ரியை ஒழிச்சது அம்மா, இது மாதிரி ஒவ்வொரு எலெக்ஷன் டைம்லையும் சொல்லி சொல்லி சொன்னதை கரெக்டாக செய்கிறவங்க அம்மா. இந்த முறை நிச்சயமாக 2021 நிச்சயமாக மதுவிலக்கு அமல்படுத்துவாங்க. இது எலெக்ஷன் ஸ்டண்ட்டுன்னெலாம் நினைக்காதீங்க. அம்மாவோட தாயுள்ளம் வேறு யாருக்கும் இங்கே கிடையாது. அம்மானால் முடியலன்னா வேறு யாருனாலையும் முடிய போகிறதில்ல. வெறும் வார்த்தைகள் தான் மற்றவங்க, அம்மாவது செயல். அதிமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் வந்து ஹெலிகாப்டரை பார்த்து கும்பிடுறது, ரோட்ல வந்து கார் வந்துச்சுன்னா உடனே ரோட்லயே விழுந்து கும்பிடுறது, இந்த மாதிரியான சில நிகழ்வுகள்லாம் பண்றாங்க. அதை வச்சு உங்களுடைய கருத்து என்ன? எந்த மக்கள் ஒரு மாதிரி நினைச்சாங்க? பத்திரிகைகளும் ஊடகங்களும் அப்படி வந்து எழுதுறீங்களோ தவிர, நீங்கள்லாம் அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்களோ தவிர, எந்த பொதுமக்கள் வந்து இதை வந்து பேசுறாங்கன்னு நினைக்கிறீங்க? எதிர்கட்சிகள், எதிரி கட்சிகள், ஊடகங்கள், ஏதோ ஒன்று வியாபாரம் ஆகணுங்கிறவங்க இது மாதிரி பேசிகிட்டு இருக்காங்களோ தவிர, பொதுமக்களுக்கெல்லாம் இதெல்லாம் பெருசாக பேசுகிறதுக்கு டைமே இல்லை. எங்களுக்கு வந்து அறையாக இப்படி கும்பிடுறோம், இப்படி படுத்து சாஷ்டாங்கமாக கும்பிடுறோம், ஹெலிகாப்டர் பார்த்து கும்பிடுறோம், இதெல்லாம் கிடையாது. தேர் வந்தால் தெய்வத்துக்கு எடுத்துகிட்டு, தெய்வ சிலையை எடுத்துக்கிட்டு தேர் வந்தால் எப்படி கும்பிடுறோமோ அதே மாதிரி தான். எங்கள் அம்மா போகிற காரும் எங்களுக்கு தேர் தான், எங்கள் அம்மா போகிற ஹெலிகாப்டர் எங்களுக்கு அப்படித்தான். இதில் எங்களுக்கு எந்த விதமான பெற்ற தாயை, நீங்கள் வருங்கிற ஒரு தலைவரை தெய்வத்தை கும்பிட்றதை யாராவது கேவலமாக நினைப்பீங்களா? நம்ம இந்தியர்கள் இல்லையா? இந்தியாவில் அதெல்லாம் தப்பா? இந்தியா வந்து அடு இந்து மதம் என்ன சொல்லுது? பெரியவங்களை மதிக்கிறது பண்பாடு, கால் விழுந்து வணங்குறது இயற்கை. இதில் என்ன போய் தவறு கண்டுபிடிச்சிட்டீங்க? ஸ்டாலின் இது வரைக்கும் நாங்க செஞ்ச எல்லாத்தையும் மன்னிச்சு திமுகவுக்கு மக்கள் ஓட்டு போடணும், நல்லாட்சிய திமுக கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? என்ன வயசாகுது இவங்க அப்பாவுக்கு? இவருக்கு என்ன வயதாகுது? 5 இது வரைக்கும் வாய்ப்பு கொடுத்துட்டாங்க தமிழ்நாட்டில். ஆரம்ப காலத்திலிருந்து லாஸ்ட் டைம் வரைக்கும், 2011 வரைக்கும் மன்னிக்கக்கூடிய தவறுகள் அவர்கள் செய்யலை. மிகப்பெரிய ஊழலெல்லாம் செஞ்சுட்டு 2G ஸ்பெக்ட்ரம் ஹிமாலய ஊழல்னு சொல்கிறோம். இப்படி நாடே தலைகுனிவாக நினைக்கிற அளவுக்கான தவறுகள் எல்லாம் செஞ்சுட்டு இப்போ வந்து மன்னிச்சுக்குங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னால், அப்புறம் ஒரு கொலை பண்ணினவன் ஒரு குலகாரன் கேட்பான், ஐயா என்னை மன்னிச்சுக்குங்கன்னு ஜட்ஜை மன்னிச்சிடலாமா? ஆட்டோ சங்கர் கூட கேட்டிருப்பான், என்னை மன்னிச்சுக்குங்கன்னு சொல்லி மன்னிக்கலாமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன வந்து இப்போது விஜய் மல்லையா கூட என்னை மன்னிச்சுக்குங்க, என்னை விட்டுருங்கன்னு சொன்னால் மன்னிச்சிடலாமா? இப்படி நிறைய மன்னிச்சு மன்னிச்சு தான் இந்த நாட்டில் எது வேணாலும் பண்ணலாம்னு ஆயிடுச்சு. ஆனால் நிச்சயமாக திமுக செய்த தவறுகளுக்கு இனிமே அவங்களுக்கு மன்னிப்பு கிடையாது, தமிழ்நாடு அவங்கள மன்னிக்காது. அதிமுக அரசை எதிர்த்து என்னமா இப்படி பண்றீங்களேமான்னு திமுக விளம்பரம் கொடுத்ததை பத்தி சொல்லுங்க. அதை விட ஒரு சில்லியான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்க முடியுமா சொல்லுங்க? யாரோ ஒரு வெளிநாட்டு ஏஜென்சியோ இல்லை ஒரு நார்த் இந்தியா வட இந்தியாவிலிருந்து கூட்டு வந்த ஒரு ஏஜென்சியோ எழுதி கொடுத்தா அதுக்காக இவங்கெல்லாம் சேர்ந்து இப்படி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கலாமா? ஒரு மாநிலத்தோட முதலமைச்சரை, நாட்டில் 3 பெரிய கட்சியோட ஒரு தன்னிரலாத தலைவரை அப்படியெல்லாம் எழுதலாமா? எப்பேற்பட்ட அசிங்கம்! இது அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தவங்களுக்கு தான் கேவலமோ தவிர, அதை வெளியிட்டவர்களுக்கு, அதுக்குள்ளே அதாவது அதை கொடுத்தவங்களுக்கு தான் கேவலமோ தவிர எங்களுக்கு ஒன்றும் இல்லை. அதனால் அபத்தமான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். அதில் நான் இன்னொன்று சொல்லுவேன், அந்த ஒரு பர்டிகுலர் இப்படி பண்ணுறீங்களேம்மா அப்படிங்கிறது எப்படி பாப்புலர், ஒரு அட்வர்ஸ் பாப்புலாரிட்டி அது, ஒரு அட்வர்ஸாக இருந்தது அது. அந்த ஒரு கமெண்ட்டுக்கு பிறகு தான் அவங்க அந்த நிகழ்ச்சி நடத்திட்டு இருந்தவங்க அந்த இது நிகழ்ச்சியை விட்டு வெளியில் அனுப்பின ஒரு ஒரு வேர்டு அது, வேர்டிங்ஸ் அது. அப்படி இருக்கு. அது மாதிரி இவங்களும் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் இனிமே திமுக வரவே போகிறதில்ல, தமிழ்நாட்டு விட்டே அந்த கட்சி போக போகுதுங்கிறதுக்கான ஒரு சிம்டமாக தான் பார்க்குறேன்.
அதிமுகவினர் இந்த வெள்ளப்பெருக்கு டைம்ல மத்தவங்க கொடுத்த நிவாரண பொருட்கள்ல அவங்களுடைய ஸ்டிக்கரை ஒட்டி அவங்க தர மாதிரியான சில வேலைகள்லாம் பண்ணாங்க அப்படின்ற நியூஸ் எல்லாம் வெளிவந்துச்சு. அத பத்தி உங்களோட கருத்து என்ன? எங்க பார்ட்டியில எப்படின்னா எல்லாமே அம்மாவை மையப்படுத்தி இருப்போம். அது அம்மா சொல்லி பண்றதில்ல, நாங்களா பண்றது. நான் முதலே உங்களுக்கு சொன்னேன். அப்போ அந்த ஸ்டிக்கர் வந்து அம்மா எங்களுக்கு அம்மா முகத்தை பார்த்தா இது அதிமுகவுது இல்லை இந்த அதிமுக அரசாங்கத்தினுடையது அப்படின்னு தெரியறதுக்காக ஒரு பிரியத்தில் எல்லாரும் பண்றது. இந்த தடவை நீங்க வேளச்சேரி தொகுதியில் போட்டிடுறதுக்காக சீட் கேட்டிருந்தீங்க, ஆனால் அது கொடுக்கல அவங்க. அதனால நீங்க அவங்க மேல கட்சி மேல எதுவும் கோபமா இருக்கீங்களா? 234 தொகுதிக்கு 26,174 பேர் கட்டியிருக்காங்க, பணம் கட்டியிருக்காங்க சீட் கேட்டு எங்களுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில். அவ்வளோ நம்பிக்கை அம்மா பேரில். ஒரு லேமேன் கூட, ஒரு சாதாரண ஒரு கடைநிலை தொண்டர் கூட எம்எல்ஏ ஆக முடியும், பெரிய பதவிகளுக்கு வர முடியுங்கிற ஒரு நம்பிக்கையை அம்மா எங்களுக்குள்ளே அந்த உணர்வுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ 234 தொகுதிக்கு 26,174 பேர் போட்டப்போ எல்லாருக்கும் கிடைக்கும்னு எதிர்பார்க்க முடியுமா? கிடைக்குங்கிறதுல கிடைக்கலங்கிறது வருத்தம் தான், நிச்சயமாக வருத்தம், ஒரு தாங்க முடியாத வருத்தம். ஏன்னா நீண்ட பொது வாழ்க்கை, 28 வருடங்களுக்கு மேலான பொது வாழ்க்கையில் இருக்கும். மிகச்சிறு வயதிலிருந்து என்னுடைய நினைவு தெரிஞ்சதுலேருந்து அரசியல் உணர்வோட அரசியல் உணர்வு ஊட்டி வளர்க்கப்பட்ட ஆள்னா, அதனால் பதவிங்கிறது ஒரு அடுத்த ஸ்டெப்பாக இருந்திருக்கும். ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் நிச்சயமாக மக்களோட இன்னும் நெருங்கி பழக முடியும், நம்மளை நாடி வர்றவங்களுக்கு நம்ம மனதில் பட்டதை நம்மளால் செய்ய முடியும். வாய்ப்பை எதிர்பார்க்குறோம் எல்லாரும். இப்போ அதிமுக அரசுடைய அம்மா உணவகம், அம்மா குடிநீர், திமுக அரசுடைய கலைஞர் தொலைக்காட்சி, கலைஞர் காப்பீட்டு திட்டம், இந்த மாதிரியான சில அறிவிப்புகள் மூலமா இந்த அரசியல் கட்சிகள் குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளேயே இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அம்மாங்கிறது உலக பொதுமொழி இல்லையா? எப்படி நீங்க அம்மானு பேர் வைக்கிறத நீங்க எப்படி தப்பா பேசுறீங்கன்னு எனக்கு புரியலைங்க. எல்லாரும் அம்மா பொதுமொழி வைக்கிறது தப்பு இல்லை. ஆளுகின்றவர்கள் அவங்களுக்கு பிடிச்ச பேரை அவங்களுடைய திட்டங்களுக்கு இதுக்கு வைக்கிறதுல என்ன தப்பு? அப்படின்னா டாஸ்மாக் மட்டும் ஏன் அம்மா டாஸ்மாக் அப்படின்னு பெயர் வைக்கல? அது வந்து எங்களுடைய விருப்பம். நான் அத்தனை பேத்துக்கு சொல்லிக்க விரும்புகிறேன், டாஸ்மாக்குங்கிற முறைப்படுத்தல் இல்லாமல் இருந்திருந்தா அம்மா 91 மலிவு மலை சாராயத்தை ஒழிச்சாங்க. அம்மா எதற்காக டாஸ்மாக் கொண்டு வந்தாங்க, அதனுடைய நோக்கம் என்ன? அதுக்கு முன்னாடி வரைக்கும் சில குடும்பங்கள் மட்டும், குறிப்பிட்ட சில குடும்பங்கள் கையில் இந்த மது சாம்ராஜ்யம் சிக்கிட்டு இருந்தது, சாராய சாம்ராஜ்யம். அவங்க மட்டுமே பெரும்பணம், 1,000,000,000 கோடிகளை அவங்க மட்டுமே பண்ணிட்டு இருந்தாங்க. அதன் மூலமாக அரசாங்கத்துக்கும் எந்த விதமான வருமானம் இல்லை, மக்களுக்கும் அது வந்து நிறைய கள்ளச்சாராயம் இருந்தது, முறைப்படுத்தல் இல்லாமல் இருந்தது, மிக மோசமான ஒரு சூழ்நிலை இருந்தது. அந்த சிண்டிகேட்டை உடைச்சு அம்மா அரசாங்கத்துக்காவது வருமானம் வரட்டும். ஏன்னா இனிமே வந்து டோட்டல் ப்ரொஹிபிஷனுங்கிறது, மது விலக்குங்கிறது தமிழ்நாட்டில் சாத்தியமானு தெரியல. ஒரு தலைமுறை 40-45 வருடங்களுக்கு மேலாக குடியில் முழுகி போயிட்டாங்க. திடீர்னு அவங்களை நிறுத்த முடியாது. குறைந்தபட்சம் கள்ளச்சாராய சாவுகளை தவிர்க்கலாம். நான் சின்ன பொண்ணுலேருந்துப்பெல்லாம், நீங்கள் தம்பி நீங்கள் சின்னவர், உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நாங்கள்லாம் வளர்ந்துட்டுருக்க டைமில் அப்போல்லாம் ரேடியோ இருக்கும் ஊரில், அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கண்ணு போயிடும். கள்ளச்சாராயத்தினால் 40 பேர் சாவு, நிறைய கண்ணு போயிடுச்சு, அப்படி ஒரு உடல்நிலை சரியில்லை, இந்த மாதிரி நிறைய வரும். கொத்து கொத்தாக சாவாங்க, நிறைய பேர்த்துக்கு கண் பார்வை பறி போயிடும். அந்த மாதிரி மோசமான சூழ்நிலைகள் இருந்தது. அது எல்லாத்தையும் முறைப்படுத்தி தனியாருக்கு மட்டுமே போயிட்டு இருந்த வருமானத்தை அரசாங்கத்து பக்கமாக திருப்பி, குறைந்தபட்சம் அதாவது இருக்கிற தீமை, மது தீமை, அந்த தீமையிலிருந்து எவ்வளவு தூரமாக முழுமையாக ஒழிக்க முடியலனாலும் அதில் எவ்வளவு பெஸ்ட்டை கொடுக்க முடியுமோ அதை அம்மா சிந்திச்சு இந்த டாஸ்மாக்கை உருவாக்குனாங்க. டாஸ்மாக்கை ஓவர் நைட்டில் மூடும்போது சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்களே, ஓவர் நைட்டில் மூடிட்டா என்ன ஆகும் நினச்சி பாருங்க. செய்யக்கூடியதாக இருந்தால் எங்கள் தலைவியை தவிர வேறு யாரும் செய்யறதுக்கு இல்லை. இங்கே அதிமுகவில் ஜெயலலிதாவுக்கு பிறகு கட்சியை தாங்கி பிடிக்கிற மாதிரி யாரும் இல்லையே, அதை பற்றி சொல்லுங்க. எங்கள் அம்மாவுக்கு என்ன 93 வயசு ஆச்சா? 93 வயசு முடிஞ்சு இன்னும் நான் தான் முதல்வர்னு சொல்லிட்டு இருக்காருல்ல, அந்த பெரிய மனிதரை பார்த்து கேட்க வேண்டியது தானே. எங்கள் அம்மாவுக்கு 68 வயசு தானே ஆகுது, இன்னும் சிங்க மாதிரி கர்ஜனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கேள்விக்கு என்ன அவசியம் வந்தது? அதிமுகவுக்கு இந்த கேள்விக்கான அவசியம் வரல எங்கள் கட்சியில். அதிமுகவோட டீம் அப்படின்னு சொல்லப்படுற பன்னீர்செல்வம், பழனிசாமி, நத்தம் விஸ்வநாதன் இவங்கெல்லாம் வந்து இடையில நீக்கப்பட்டாங்க, திரும்பவும் எலெக்ஷன் டைம்ல வந்து அவங்க சேர்த்துக்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருந்திருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? எப்போ ஓரங்கட்டப்பட்டேன், எப்போ விளக்கப்படவெல்லாம் இல்லையே. பத்திரிகைகள் தான் எழுதுச்சு, என்ன முறைப்படி வந்தது, அனௌன்ஸ்மெண்ட் ஏதாவது வந்ததா?
அம்மா நமது எம்ஜிஆர்லேயோ இல்லை அம்மாவுடைய அறிக்கையோ இல்லை ஜெயா டிவிலேயோ இல்லை ஏதாவது ஒரு முறைப்படியான அறிவிப்பு ஏதாவது வந்ததா? பத்திரிகைகள் நீங்களாக எழுதிக்கிட்டீங்க, நீங்களாகவே அதுக்கு முடிவுரையும் எழுதிட்டீங்க. இதில் வந்து நாங்கள் கருத்து சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லையே, அதெல்லாம் உட்கட்சி விவகாரமாக இருக்கும், அதெல்லாம் அம்மா பார்த்துக்குவாங்க, எங்களுக்கு எதுவுமே தெரியாது, எல்லாமே ஸ்மூத்தாக தானே போகுது. அவங்க வேட்பாளரை தொடர்ந்து மாற்றிக்கிட்டே இருக்காங்களே, என்ன காரணமாக இருக்கும்? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குங்க. அதுவும் ஒரு ஆளுங்கட்சியாக இவ்வளோ பெரிய ஒரு நிர்வாக திறமையோடு இருக்கிற ஒரு தலைவருக்கு நிறைய ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பாயிண்ட்ஸ் இருக்கும். அதுபடி அவங்களுடைய திட்டப்படி அவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இதில் எங்கள் கட்சிக்குள்ளே எங்கள் அவங்க வேட்பாளர்களை அவங்க கட்சியில் மாற்றுறதுல என்ன கஷ்டம் என்ன நஷ்டம் எனக்கு புரியலைங்க. அது எங்களுக்கும் எங்கள் தலைமைக்கும் உள்ள விஷயமோ தவிர, இதை எல்லாரும் பிடிச்சா ஃபாலோ பண்ணுங்கள், பிடிக்கலனா விட்டுட்டு போங்க. ஜெயலலிதா அவர்கள் பிரஸ் மீட்டை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு கமெண்ட் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு. அந்த விமர்சனத்துக்கு நீங்க என்ன கருத்து சொல்றீங்க? அதாவது பேசி பேசியே அரசியல் நடத்திட்டு செய்யறத விட செய்யறது இவ்வளவுன்னு இருந்தா இல்ல ஒண்ணுமே இல்லாம இருந்தாலும் இவ்வளவு செஞ்சதாக முடநீளம் பேசியே தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை நகர்த்திட்டு இருக்கிற 70 ஆண்டுகளுக்கு மேலாக நகர்த்திட்டு இருக்கிற ஒரு தலைவரையெல்லாம் பார்த்த தமிழ் சமூகத்துக்கு தேவையானதை மட்டுமே பேசி எதை செய்வனோ அதை மட்டுமே நான் பேசுவேன்னு செய்கிறத மட்டுமே சொல்லி சொன்னதை செஞ்சு சொல்லாததுக்கு மேலேயே மக்களுக்கு செய்யக்கூடிய எங்கள் அம்மாவுடைய தலைமையும் எங்கள் அம்மாவுடைய பிஹேவியரும் உங்களுக்கு வித்தியாசமாக தெரியலாம். ஆனால் அதுதான் சரியான ஒரு பாதை, ஒரு நல்ல அரசியல் தலைவர் இருக்கக்கூடியது. விருத்தாச்சலம் அதிமுக பொதுக்கூட்டத்தில் 2 பேர் இறந்ததா சொல்கிறாங்க, அது உண்மைதானா? அது எப்படி இறந்தாங்க, எதனால இறந்தாங்க, இறந்தாங்களா, அதெல்லாம் எனக்கு அந்த விவரங்கள் எனக்கு தெரியல. மக்களால் நான் மக்களுக்காக நான் அப்படின்னு சொல்ற ஜெயலலிதா அவர்கள், அவங்க மட்டும் ஏசியில உட்காந்துட்டு மக்கள் எல்லாம் வந்து வெயில்ல உட்கார வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கு, அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? லட்சக்கணக்கான பேர் கூடக்கூடிய ஒரு மீட்டிங்ல எல்லாம் தன்னெழுச்சியா வர்றாங்க, 500,000 பேர், அவ்வளோ பேருக்கும் ஏசி வசதியோட நல்ல விதமா பண்ண பார்த்துக்கணுங்கிறதா அம்மாவுடைய விருப்பம். ஆனா அது சாத்தியமா இல்லையே இது வரைக்கும், இன்னும் தமிழ்நாடு அந்த அளவுக்கு வளமானதாக ஆகலையே. இப்போ உள்ள எல்லா கட்சியினரும் வந்து நான் தான் முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் வேட்பாளருக்கு நிக்கிறாங்க. ஸோ இந்த முதல்வர் பதவி அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியான ஒரு பதவி ஆயிடுச்சா? இதுக்கு வந்து என்ன சொல்றதுனா, முதல்வர் பதவி காலி இல்லை, நோ வேக்கன்சி. அம்மா தகுதியான ஒரு முதல்வரா அந்த பதவியில் இருந்துட்டு இருக்காங்க, இனிமேல் இருக்க போறாங்க. யார் வேணாலும் சொல்லிக்கலாம், ஜனநாயக நாடு, நீங்களும் சொல்லலாம் நானும் சொல்லலாம், யார் வேணாலும் சொல்லலாம், அப்படி எல்லாரும் சொல்லிட்டு போகிறாங்க, போயிட்டு போகிறாங்க. ஆனால் பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்குது? நீங்களே வந்து அதை ஏற்றுக்கலையே, அது ஒரு கிண்டலாகவும் கேளியாக தானே உங்கள்கிட்ட இருந்தே கேள்வி வருது, அப்போ மக்களுடைய மனநிலையும் அதாக தானே இருக்க முடியும். கடந்த 5 வருஷத்தில் அதிமுகவினருடைய சாதனைன்னு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இன்றைக்கி தமிழ்நாட்டில் பசி இல்லை, வறுமை இல்லை, படிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, சுகாதார நிலை எவ்வளவோ உயர்ந்திருக்கு, எத்தனையோ ஆரம்ப சுகாதார நிலையங்கள் 30 படுக்கைகள் கொண்ட ஒரு மருத்துவமனைகளாக மாற்றப்பட்டிருக்கு, எல்லா மருத்துவமனைகளுக்கும் வேணுங்கிற எல்லா இதுவும் அம்மா முழு ஸ்கேனில் அம்மா முழு உடல் பரிசோதனை திட்டம்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஒன்றும் இல்லை, ரெண்டு இல்லை. இப்போ நான் சொல்ல ஆரம்பிச்சுன்னா இந்த இன்டர்வியூ முழுக்க சொல்லணும். உங்களோட அரசியல் வாழ்க்கை பற்றி சொல்லுங்களேன். நான் நேரடி அரசியலில் நுழைஞ்சு சில வருடங்கள் தான் ஆகுது. மிகச்சிறு வயதிலிருந்தே அரசியல் உணர்வும் சமூக உணர்வும் எங்கள் அப்பா எனக்கு ஊட்டி வளர்த்தாங்க. அதுக்கான பார்வை, நல்ல ஒரு அரசியல் பார்வையும் ஒரு நல்ல தெளிவும் கூட தான் வளர்த்துனாங்க. இருந்தாலும் நேரடி அரசியல் கொஞ்சம் பயமாக இருந்தது. பொது வாழ்க்கையில் இருந்தும் கூட, ஊடகத்தில் 28 ஆண்டுகளாக இருந்தும் கூட கொஞ்சம் பயமாக இருந்தது. பெண்களுக்கு எப்படி இருக்கும், பாதுகாப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சில சந்தேகங்கள் இருந்தது. 2004 அம்மாவை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது. அப்போது எனக்குள்ளே இருந்த தயக்கம் பயம் எல்லாமே உடஞ்சி போச்சு. அம்மா தான் தலைவர், அதிமுக தான் கட்சி அப்படிங்கிற ஒரு உறுதி, அந்த ஒரு நிலைப்பாடு எனக்கு அப்போ இருந்தது. இருந்தாலும் சில பல காரணங்களால் அது தடைப்பட்டு சில வருடங்களுக்கு முன்பு தான் நான் அரசியலில் இணைஞ்சேன் அம்மா கூட அதிமுகவில். வந்ததுலேருந்து நான் எதுக்கெல்லாம் பயந்தனோ அதுக்கு எதுக்குமே அவசியம் இல்லை அதிமுகலங்கிறது எனக்கு தெரிஞ்சது. அம்மா அதுக்குரிய ஒரு முழு ப்ரொடெக்ஷனையும் நல்ல மரியாதையும் கொடுக்குறாங்க. மன நிறைவோடு அம்மாவுக்காக பணியாற்றுறதுல ஒரு ஆனந்தமாக இருக்கேன். அதிமுகவுக்கு எதுக்காக ஓட்டு போடணும்னு நீங்கள் சொல்கிறீங்க? நான் முதலையே சொன்னனே, அதிமுகவை தவிர வேறு யாருக்கு ஓட்டு போட முடியும்? ஓட்டு போடணும்னு மக்கள் நினச்சா இரட்டலையை தவிர, எங்கள் அம்மா முகத்தை தவிர வேறு எது மக்களுக்கு ஞாபகம் வரும்?
மிக பிரமாண்டமான வெற்றி. அதுக்கான ரீசன் எல்லாம் சொன்னனே. ஒரு அரசாங்கம் தன் மக்களுக்கு, அதுவும் குறிப்பாக ஏழைகளுக்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ, எதையெல்லாம் எப்படியெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்து தந்து கொண்டு இருக்கிறது எங்கள் அம்மாவின் அரசு. அப்படி இருக்கும் பொழுது எல்லாம் செஞ்சுட்டு வந்து கேட்குறோம், எங்களை மன்னிச்சுக்குங்க, நான் தப்பு பண்ணிட்டு நாங்கள் வந்து கேட்கல, நல்லா ஞாபகம் வச்சுங்க, பெருமிதமாக எங்கள் அம்மா இத்தனை செஞ்சுருக்கிறாங்க, ஓட்டு போடுங்கன்னு கேட்குறோம். கண்டிப்பாக மக்கள் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள். யார் என்ன மேனிப்புலேட் பண்ணாலும், யார் எதை எப்படி வேணாலும் பேசினாலும் மக்களுக்கு தெரியும். ஒன்று என்ன செஞ்சாங்கன்னு யார் கேட்டாலும், என்ன செய்தார் எங்கள் அம்மா என்பது பயனாளிகளான மக்களுக்கு தெரியும். அதனால் நிச்சயம் அண்ணா திமுகவுக்குத்தான் மக்கள் ஓட்டு போடுவார்கள்.